Hi friends, நம்ம இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் வந்து ஃபர்ன் ஸ்டிச் வச்சு ஒரு டிசைன் வரைஞ்சி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் ஃபர்ன் ஸ்டிச் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ஹாரிசாண்டல் வெர்டிக்கலாக ஒரு லைனை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு த்ரெட் எடுத்து நோட் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்ஸில் கொஞ்சம் இடம் விட்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டர் வர இழுக்கக்கூடாது, கொஞ்சம் சென்டருக்கு மேலே வர வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த த்ரெட்டை லைட்டாக பிடிச்சி இழுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் கொடுக்காதுங்க, லைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கொஞ்சம் விரிச்சியே போடுங்க இந்த செயின் ஸ்டிச்சை, ஏன்னா நம்ம நாலு சைடு தான் போட போகிறோம். ஸோ நமக்கு ஸ்பேஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் விரிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே போட்டிருக்கோம்ல செயின் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச், அதுக்கு கீழே லாக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் லைட்டாக பிடிச்சி இழுங்க த்ரெட்டை. ஸ்டிச்சு போட்டுட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் பிடிச்சி இழுங்க, அப்போ ஒரு லாக் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம சென்டரில் வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் த்ரெட்டை வேணா நீக்கி விட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுக்கோங்க. இப்போது அதே மாதிரி இந்த மூணு சைடும் போடலாம். நான் வந்து இந்த சைடு போட்டு காட்டுறேன். சென்டர் வர கொண்டு போகாதுங்க, கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சு நம்ம அடுத்தடுத்து போடும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். மிச்ச ரெண்டு சைடும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து சென்டரில் சாதா நீடில் வச்சு ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கோங்க வேணும்னா. இப்போ வந்து இதை வந்து ப்ளஸ் மாதிரி பண்ணணும். இன்னொரு ஃப்ளவர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து 8 சைட்ஸ் வச்சு பண்ணலாம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு சென்டரை மார்க் பண்ணி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு எடுத்து பாருங்கள். இப்போ இந்த சைட் 2 சென்டிமீட்டர்னால் அந்த சைட் 2 சென்டிமீட்டர் அப்படியே எடுத்துக்கோங்க. சென்டர் வர வராமல் கொஞ்சம் மேலே வச்சு பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச் போட போட அதுக்கு வந்து நீங்களே இன்னோவேட்டிவாக ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள், போட்டு போட்டு பாருங்கள், ஈஸியாக வரும். இப்போ வந்து இதில் லீஃப் கூட பண்ணி பார்க்கலாம். ஃபர்ன் ஸ்டிச் வச்சு நெக்குக்கு போடலாம், நெக் லைனுக்கு. இப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை நான் நாலு டைரக்ஷன்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். மிச்சம் இருக்க சைடுக்கு வந்து இன்னொரு கலர் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து சேம் கலர்லேயே போடுவீங்கன்னா கூட போடலாம், எல்லாமே உங்கள் இன்னோவேஷன் தான். ஆப்போசிட் டைரக்ஷன் லைட்டாக இழுத்துக்கோங்க, அப்போ ஒரு லாக் ஃபார்ம் ஆகும். லைட்டாக இழுங்க.
இப்போ மிச்சம் இருக்க கேப்பில் இதே கலரில் ஃபர்ன் ஸ்டிச் போட்டுட்டு காட்டுறேன். போட்டாச்சு. இப்போ வந்து சென்டரில் நம்ம பீடு வைக்கலாம். சாதா நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்து கீழேருந்து மேலே நீடில் விடுங்க. விட்டுட்டு பீடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பீட் கலர்லே த்ரெட் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட பீட் கலரில் த்ரெட் இல்லை, ஸோ நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். குத்திக்கோங்க. குத்திட்டு மறுபடி ஒருக்கா நீடில் மேலே குத்துங்க. மேலே குத்திட்டு அந்த நீடில் வந்து மேலே தூக்குறதுக்கு முன்னாடி பேக் சைடில் கொஞ்சம் த்ரெட்டை வந்து கையில் பிடிச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சோல பிடிச்சி வச்சுட்டு மறுபடி நீடில் அந்த பீடுக்கு சென்டரில் குத்துங்க. குத்திட்டு ஃப்ரேமுக்கு பேக் சைடில் த்ரெட் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த த்ரெட்டோட சென்டரில் நீடியில் கொடுத்து இழுத்துருங்க. இழுக்கும்போது வந்து அதிலே ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். டிசைனை நீங்கள் ஃபுல் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.